வணக்கம். அறிவியல் அறிவோம், அறிவால் உயர்வோம் என்ற நிகழ்ச்சியில் குப்பைகளை மறுசுழற்சி செய்வதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். உங்கள் வீட்டு குப்பைகளை தெருமுனையில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டால் உங்களுக்கு போதும். ஆனால் குப்பைகள் வாராவிட்டால் தெருக்கள் நாறும், நோய்கள் பரவும். இந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும். குப்பைகள் மறுசுழற்சி செய்யப்படாமல் மீண்டும் அவை செய்யப்பட்டால் மீண்டும் அவை பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றம் பெறும். கழிவு என நீங்கள் தூக்கி எறிந்தது புதிய வடிவில் பயன்பாட்டுக்கு வரும். மறுசுழற்சி செய்வதால் மீண்டும் புதிய மூலப்பொருட்களை வாங்க வேண்டிய தேவை குறையும். எடுத்துக்காட்டாக, காகிதம் மறுசுழற்சி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் மூங்கில் காடுகளினுடைய அழிவு குறையும். புதிய காகித உற்பத்திக்கு புதிய மரங்கள் வெட்டப்படுவதும் வன அழிவும் தடுக்கப்படும். இப்படித்தான் கண்ணாடி, காகிதம், உலோகங்கள், நெகிழி எனப்படுகிற பிளாஸ்டிக், துணிகள், மின்கருவிகள் ஆகியவை மறுசுழற்சி செய்து நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகும். இப்பொழுது பெரிதும் கவலைக்குரிய ஒன்றாக மாறி வருவது இ குப்பை, அதாவது மின் குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட் எனப்படுகிற இ வேஸ்ட். இந்த இ வேஸ்ட் குப்பைகள் இன்றைக்கு குவிந்து வருகின்றன. இப்பொழுதெல்லாம் குப்பை தொட்டிகளில் கொட்டப்படுகிற குப்பைகளில் மின் குப்பை மிகுதியாகி வருகிறது. பயன்பாட்டுக்குரிய காலாவதியாகிவிட்ட மின்னியல் பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், குறிப்பாக பழசாகிவிட்ட கணினிகள், குறுந்தகடுகள், அச்சுப்பொறிகள், நகலெடுக்கின்ற பொறிகள், தொலை நகல் அனுப்புகிற இயந்திரங்கள், செல்போன்கள், பழைய ஓட்டை உடசல் தொலைக்காட்சி பெட்டிகள், குளிர்சாதன பெட்டிகள் என இத்தகு பொருட்களே இ வேஸ்ட் ஆகும். இது பற்றிய விழிப்புணர்வை ஆங்கில நாளேடான டெக்கான் கிரானிக்கல் மேற்கொண்டது. குப்பைகளை தொட்டிகளிலிருந்து சில நாடுகளில் குதிரைகளால் இயக்கப்படுகிற வண்டிகள் மூலம் இழுத்துச் சென்று பெட்ரோல் விரயமாவதை மிச்சப்படுத்துகிறார்கள். மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் காணாமல் போய்விட்ட காலம் இது. மலைப்பிரதேசங்களில் கோவேறு கழுதைகள் பொதி சுமந்து செல்கிற அரிய காட்சி மட்டும் இன்று நம் கண்ணிலே படும். பெட்ரோல் மிச்சப்படுத்தாமல் அடுத்து வரும் நூற்றாண்டுகளில் மக்கள் வாழ்வில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தப் போகிறோம். வண்டி எதுவாயினும் நம் தெருவில் உள்ள குப்பைகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கண்ணுக்கு தெரியாமல் பள்ளமான இடங்களில் கொட்டப்படும். புதுவையிலே 17 ஆண்டுகள் முன்பு ஒரு கம்பெனி அரசை அணுகியது. புதுச்சேரியில் சேரும் குப்பைகளை எங்களுக்கு தாருங்கள், அதை பிரித்து உரமாகவும் தருகிறோம், மின்சாரமும் உற்பத்தி செய்கிறோம் என்று கேட்டார்கள். குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்க கூடுதல் செலவாகும் என்பதால் நெய்வேலியிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தின் விலையில் அந்த கம்பெனியால், ஏன் எந்த கம்பெனியாலும், குப்பையிலிருந்து உற்பத்தியாகிற மின்சாரத்தை குறைந்த விலையில் விற்க முடியாது. அரசும் அதிகாரிகளும் நம் ஊர் குப்பைகள் இல்லாத நகரமாக இருக்க வேண்டுமென்று 17 ஆண்டுகள் முன்பே மனப்பூர்வமாக நினைத்திருப்பார்களேயானால் அன்று வந்த கம்பெனிக்கு குப்பையை எடுத்துக்கொள், மின்சாரம் உற்பத்தி செய், கட்டுப்படியாகக்கூடிய விலையை தருகிறோம் என பைபேக் அக்ரிமெண்ட் ஃபார் பவர் போட்டிருப்பார்களேயானால் குப்பையில்லாத நகரமாக புதுவை புகழ் பெற்றிருக்கும். இதைப் போலவே பெரிய மார்க்கெட்டில் அழுகிய காய்கறி குப்பைகளை தாருங்கள், 1 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து மார்க்கெட் பகுதிக்கே மின்சாரம் தருகிறோம் என்று விழுப்புரம் மாவட்டத்தில் மடுகரைக்கு அருகிலே இருக்கிற கொங்கம்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை புதுச்சேரி நகராட்சியை கேட்டது. புதுவையின் எல்லைக்கருகில் அந்த கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி அஸ்ஸாமில் காகித ஆலை கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்கிற கம்பெனி. நம் ஊரில் புதுச்சேரியிலே வாழ்கிற ஒரு தமிழரின் கம்பெனிக்கு காய்கறி மார்க்கெட் கழிவுகளை கூட தராத தலைவிகள் புதுவையினுடைய தலைவிதியை நிர்ணயித்தார்கள். குப்பை நகரமாகவே புதுச்சேரி இருக்கிறது. புதுவையில் தேங்குகிற குப்பைகளை அகற்ற மேலை நாடுகளில் உள்ளது போல பெரிய பெரிய தானியங்கி குப்பை அள்ளும் லாரிகள், சரக்குந்துகள் வந்துவிட்டன. சற்றே நிம்மதி பெருமூச்சு விட்டோம். இயந்திரம் எதுவாயினாலும் அவை வாருகிற குப்பைகள் எங்கே சென்று கொட்டின? புதுவை நகரத்தில்
பொறுமையின் சிகரங்கள் என்று பட்டத்துக்கு பொருத்தமானவர்கள் செல்லான் நகர், ரெயின்போ நகர், வெங்கடா நகர் வாசிகளே. அங்கு பல வருடங்களாக குப்பைகள் கொட்டப்பட்டன. ஈக்களும் கொசுக்களும் புழுக்களும் உற்பத்தி ஆயின. பன்றிகள் மேய்ந்தன. துர்நாற்றம் காரணமாக மூடிய வீட்டுக்குள் சாம்பிராணி புகை போட்டே அங்கிருந்த வீடுகளில் மக்கள் வசித்தார்கள். இன்று அங்கே ஒரு பூங்கா அமைக்கப்பட்டாலும் பழைய நினைப்பு வந்தால் அந்த மக்கள் நடுங்குவார்கள். இப்படி கொட்டப்படுகிற குப்பைகளை அள்ளி வருவோர் அவற்றிலே துழாவி காசாக்க ஏதாவது கிடைக்கிறதா என வயிற்றுப்பாட்டுக்காக உழைக்கிற பெண்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது. சரும நோய்களுக்கு இவர்கள் ஆட்படக்கூடும். பாதாள சாக்கடைக்குள் இறங்கி துப்புரவு செய்கிற தொழிலாளர் நிலையும் இந்த நூற்றாண்டிலும் இந்தியாவில் நம் ஊர்களில் மாறாதது வேதனைக்குரியதாகும். குப்பை தொட்டியில் காயலாங்கடையில் போட ஏதேனும் கிடைக்கிறதா என்று அழுக்குடையிலேயே தேடுகிற இந்த மனிதர் சுயமரியாதை உள்ளவர், வறுமையிலும் நேர்மை தவறாதவர். ஒரு நாள் கோஃபி என்று குழம்பி விற்கிற கடை அருகில் இவர் பரிதாபமாக நின்றிருந்தார். 10 ரூபாய் கொடுத்தேன், வாங்க மறுத்தார். அங்கு காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவர் சில சமுசாக்களை இவரிடம் தந்தார், அதையும் வாங்கவில்லை இந்த அற்புத மனிதர். என்னிடம் 4 ரூபாய் தான் இருக்கிறது, அந்த 4 ரூபாய் அளவுக்கு காஃபி தாருங்கள் என்று கடைக்காரரிடம் கேட்டார். அதிர்ந்து போறேன், இப்படியும் மனிதர்களா? இவரல்லவோ அரசியலில் இருக்க வேண்டியவர் என நினைத்தேன். அழுக்கு உடையில் இருந்த இந்த மனிதருடைய உள்ளமோ தும்பைப்பு. இப்படி அழுக்கு வாருகிற மனிதன் கூட நேர்மையானவனாக இருக்கிற ஊராக புதுச்சேரி இருக்கிறது. குப்பையை லாரிகள் கொண்டு வந்து கொட்டும் மைதானத்தை இந்த படத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். இது இந்தியாவிலே அல்ல, அதற்கு பின்னால் தொழிற்சாலை இருக்கிறது. அது குப்பையை சுத்திகரித்து மறுசுழற்சி செய்து குப்பையிலிருந்து மீண்டும் புதியன உருவாக்குகிற தொழிற்சாலையாகும். இது போன்ற தொழிற்சாலைகள் நம் நாட்டுக்கு வர வேண்டாமா? நம் ஊருக்கு வர வேண்டாமா? இன்று காகிதம் நம் வாழ்வில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. நோட்டு புத்தகங்கள், சுவரொட்டிகள், அட்டைப்பெட்டிகள் என அனைத்துக்கும் காகிதம் தேவைப்படுகிறது. காகிதம் மரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மரமும் ஏதேனும் ஒரு சமயம் வெட்டப்படுகிறது அல்லது எரிபொருளாக எரிக்கப்படுகிறது. ஒரு பத்திரிகை, ஒரு நாளேடு வெளியிடுகிற ஒரு நாள் பத்திரிகையை படித்துவிட்டு பழைய பேப்பர் கடைகளுக்கு போடுகிறோம் அல்லவா? அப்படி செய்துவிடுவதால் ஒரே ஒரு நாளேட்டின் ஒரே ஒரு நாள் பிரதிகளை மறுசுழற்சி செய்தால் 41,000 மரங்கள் வெட்டப்படுவது தடுக்கப்படும். பழைய பேப்பர்களை மறுசுழற்சி செய்ய புதிய காகிதம் செய்வதைக் காட்டிலும் 60% எரிசக்தி குறைவாகவே போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்திய நகரங்களில் சேருகிற குப்பைகளில் 40% காகிதமே, பேப்பர்களே குப்பையாக குவிகிறது. சுத்தமான சுகாதாரமான நாடுகள் போல குப்பைகள் தொழிற்சாலைகளுக்கு மறுசுழற்சிக்கு நாம் பயன்படுத்த வேண்டாமா? 1 டன் காகிதம் மறுசுழற்சி செய்யப்படுமானால் 17 நன்கு வளர்ந்த மரங்கள் வெட்டப்படாமல் காப்பாற்றப்படலாம். 8 முறை இவ்வாறு நாம் பயன்படுத்திய பேப்பர்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த முடியும். இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிற காகிதத்தில் 20% பழைய பேப்பராக மறுசுழற்சிக்கு அனுப்பப்படுகிறது. எஞ்சியவை எரிக்கப்படுகிறது அல்லது அழிக்கப்படுகிறது அல்லது கிழிக்கப்படுகிறது. பழைய பேப்பர் கடைகளுக்கு பழைய பேப்பர்களை அனுப்புங்கள். அவை மறுசுழற்சிக்காக தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்பார் பாவேந்தர். நூல்கள் உருவாக காகிதம் வேண்டும். காகிதம் செய்ய காடுகள் அழிக்கப்பட்டாக வேண்டும். ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் காகிதத்தில் புத்தகம் அச்சடிக்கப்பட்டால் அது ஃபின்லாந்து நாட்டிலோ கனடாவிலோ காடுகள் அழிக்கப்படுவதால் தான் இந்த காகிதமும் அதில் அச்சிடும் புத்தகங்களும் உருவாகின்றன என்று அவர்களுக்கு தெரியும். தென்கிழக்கு ஆசியாவில் புத்தகம் உருவாகிறது என்றால் இந்தோனேசியாவினுடைய காடுகளினுடைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் காகிதம் கிடைத்திருக்கும். தென்கிழக்கு ஆசியாவிலே புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் ஏறக்குறைய 20,000 பதிப்பகங்கள் இருக்கின்றன. 100,000 தலைப்புகளில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தகங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதனால் காகிதத்தின் தேவை இந்தியாவில் மிகுதியாக இருக்கிறது. உலகில் புத்தகங்கள் வெளியிடுவதில் 3rd இடத்தில் உள்ள நாடு இந்தியா. இங்கு காகிதம் உற்பத்தி செய்ய மூங்கில் காடுகள் அழிக்கப்பட்டாக வேண்டும். இந்தியன் பேப்பர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன்
இந்திய காகித உற்பத்தியாளர் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் டன் காகித கழிவுகள் சேருவதாக சொல்கிறது. இந்த காகித கழிவுகளை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தினால் இந்தியாவில் 20% மறுசுழற்சி ஆகிறது. மேலை நாடுகளில் 65% பழைய பேப்பர்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துகிறார்கள். படத்திலே பாருங்கள், மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய மறுசுழற்சி தொழிற்சாலையை. மறுசுழற்சி செய்யப்படுகிற காகிதத்தில் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டால் என்ன நன்மை என்று நீங்கள் கேள்வி எழுப்புவீர்கள். 2003 வெளியான ஆர்டர் ஆஃப் தி ஃபோனிக்ஸ், 2005 வெளியான ஹாஃப் பிளட் பிரின்ஸ் என்ற இரண்டு நூல்களும் கனடாவில் முழுக்க முழுக்க மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தில் அச்சிடப்பட்டன. இதனால் கனடா நாட்டு காடுகளில் 67,000 மரங்கள் வெட்டப்படாமல் தப்பி பிழைத்து கொண்டன என்கிறார் ஜே.கே. ரவுலிங். உலக புகழ்பெற்ற ஹாரி பாட்டர் நாவல் கனடாவில் 100க்கு 100 மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்திலேயே அச்சடிக்கப்பட்டன. இந்தியாவில் மரங்கள் வெட்டப்பட்டு தயாரிக்கப்பட்ட காகிதத்திலே இந்த நூல் இன்றும் அச்சாகிறது என்பதையும் நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். நீங்களே கூட வீட்டிலே மறுசுழற்சி செய்து காகிதம் செய்ய முடியும். இதற்கான விளக்கப்படங்களை நீங்கள் கணினியிலே தேடுகிற போது யூடியூபிலே தேடினால் நீங்களே உங்களுடைய இல்லத்திலே காகிதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய படங்களை மிக எளிமையான முறையில் பழைய காகிதங்களை கிழித்து ஒரு குடுவையிலே போட்டு அதை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று சிறுவர்களும் கூட தயாரிக்கக்கூடிய படங்களை இணையத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ஏன் காகிதங்களை மறுசுழற்சி செய்ய வேண்டும்? இதற்கு அமெரிக்காவிலே பதிலளிக்கிறார்கள். ஒரு ஞாயிறு அன்று வெளியாகிற நியூயார்க் டைம்ஸ் நாளேட்டினுடைய பழைய பத்திரிகைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டால் 75,000 மரங்கள் வெட்டப்படாமல் தப்பி பிழைக்கும். ஒரு ஞாயிறு அன்று அமெரிக்காவில் வெளியாகின்ற புகழ்பெற்ற நாளேடான நியூயார்க் டைம்ஸ் நாளேடு, அதை பயன்படுத்துவோர் பழைய பத்திரிகை கடைக்கு அனுப்பி அந்த பத்திரிகைகளிலிருந்து மீண்டும் காகிதம் மறுசுழற்சி செய்யப்பட்டால் 75,000 மரங்கள் தப்பி பிழைக்கும். ஒரு டன் அலுமினியத்தை, பழைய அலுமினிய பாத்திரங்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தினால் 4 டன் பாக்சைட் கனிமம் மிச்சமாகும். மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தை பயன்படுத்துகிற மனம் நமக்கு வந்துவிட்டால் புதிதாக காகிதம் செய்ய தேவைப்படுகிற தண்ணீரில் 60% தண்ணீர் மிச்சப்படும். பழைய பேப்பர்களை நீங்களே மறுசுழற்சி செய்தால் தண்ணீர் மாசுபாடு 35% குறையும், காற்று மாசுபாடு 73% குறையும். பழைய இரும்பு, உருக்கு, ஸ்டீல் இவற்றை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தினால் தண்ணீரை மாசுபடுத்துவது 76% குறையும், காற்றினுடைய மாசுபாடு 86% குறையும், சுரங்க கழிவுகள் 97% குறையும். குப்பை தொட்டி வைக்க தேவைப்படுகிற இடங்கள், அந்த குப்பையை கொட்டி வைக்க தேவைப்படுகிற இடங்கள் 80% குறையும். அமெரிக்க சாலைகளில் குப்பைகள் பொறுக்க ஓராண்டுக்கு ஆகிற செலவு $500 மில்லியன். இந்த செலவு அமெரிக்காவிலே மிச்சப்படும் என்று அவர்கள் புள்ளி விவரங்களை தருகிறார்கள். புதிய இரும்பு உற்பத்தி செய்வதை காட்டிலும் பழைய இரும்பை பயன்படுத்தினால் 75% எரிசக்தி மிச்சமாகும் என்று சொல்கிறார்கள். பாக்சைட் வெட்டி எடுத்து அலுமினியம் செய்வதை காட்டிலும் பழைய அலுமினியத்தை மறுசுழற்சி செய்தால் 95% எரிசக்தி மிச்சப்படும். காகிதம் மறுசுழற்சி செய்யப்பட்டால் மரத்திலிருந்து புதிதாக காகிதம் தயாரிக்க ஆகின்ற எரிசக்தியில் 70% மிச்சமாகும் என்று மறுசுழற்சி பற்றி பேசுகிறார்கள். மறுசுழற்சி செய்யப்பட்டால் என்னென்ன புதிதாக காகிதத்திலிருந்து உருவாக்கலாம் என்று நீங்கள் கேட்பீர்களேயானால், அதை முட்டைகள் அடுக்குகிற தட்டு, காகித கைக்குட்டை, கழுவறையிலேயே பயன்படுகிற காகிதம், பத்திரிகைக்கான காகிதம், காகித பைகள், நோட்டு புத்தகங்கள், அஞ்சல் தலைகள், வணிக அட்டைகள், நாட்காட்டிகள், இவைகளை தயாரிக்க முடியும். இப்படியெல்லாம் மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தை நாம் பயன்படுத்த முடியும். காகிதம் புதிதாக செய்ய ஆகிற வேதியியல் பொருட்களும் வெண்மை நிறமாக்க பயன்படுகிற வேதியியற் பொருளும் மறுசுழற்சி செய்கையில் குறைந்த அளவே தேவைப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசடைவது குறையும். மறுசுழற்சி செய்தால் மொத்த குப்பைகளை கொட்டுகிற இடங்கள் 14% குறையும். ஒரு டன் மறுசுழற்சி செய்ய காகிதம் உற்பத்தி செய்தால் மிச்சமாகிற மின்சாரம் கொண்டு
31 மணி நேரம் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை நீங்கள் இயக்க முடியும். ஒரு டன் மறுசுழற்சி செய்த காகிதம் தயாரித்தால் நன்கு வளர்ந்த மரங்கள் வெட்டப்படாமல் காப்பாற்றப்படும். இந்தியாவில் மறுசுழற்சி பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாகவே இருக்கிறது. பழைய காகிதங்களை மறுசுழற்சி செய்து ஜெர்மனி 73% காகிதத்தை உற்பத்தி செய்கிறது. மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதங்களை பயன்படுத்துகிறது. ஸ்வீடன் நாடு 69% காகிதத்தை மறுசுழற்சி செய்கிறது. ஜப்பான் 60%, மேற்கு ஐரோப்பா 49%, இத்தாலி 45% தன்னுடைய காகித குப்பைகளை மறுசுழற்சி செய்கிறபோது, இந்தியா பழைய காகித குப்பைகளிலிருந்து 20% குப்பைகளையே மறுசுழற்சி செய்வது என்பது வேதனை அளிக்கக்கூடிய செய்தியாகும். இந்தியாவிலே வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட், குப்பையிலிருந்து செல்வ மீட்டல் திட்டம் ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, கோவை என பல நகரங்களுக்கும் பரவி வருகிறது. உலகில் என்னதான் கணினிமயம் என்று பேசினாலும் 95% வியாபார நடவடிக்கைகளில் காகிதமே பிரதான இடத்தை வகிக்கிறது. சென்னையிலே ஐடிசி நிறுவனம், தகவல் தொழில்நுட்பத் துறையிலே புகழ்பெற்ற இன்ஃபோசிஸ், ஐபிஎம், விப்ரோ ஆகிய நிறுவனங்களிலிருந்து, ஒவ்வொரு நகரின் குடிமக்கள் நல்வாழ்வு சங்கங்களிலிருந்தும் காகித குப்பைகளை வாங்கி மறுசுழற்சி செய்கிறார்கள். இந்தியாவில் காகிதங்களை மறுசுழற்சி செய்கிற ஆலைகளுக்கு போதுமான பழைய பேப்பர் கிடைப்பதில்லை. சில வீடுகளில் பழைய பேப்பர் குப்பைகளை விற்காமல் அடைத்து வைக்கிறார்கள். குப்பை தொட்டிகளில் கிழித்து போடுகிறார்கள். முடிந்தவரை படித்து முடித்த பழைய பேப்பர்களை, வார ஏடுகளை, பயனில்லாத சிறுகதை நாவல்களை, சமையல் குறிப்புகளை பழைய பேப்பர் கடைகளில் போட்டு அவை மறுசுழற்சி செய்யப்பட வழிவகுத்தால் மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்டுள்ள மூலப்பொருள் பற்றாக்குறை நீங்கும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். காகிதத்தைப் போலவே பிளாஸ்டிக் எனப்படுகிற நெகிழி குப்பைகளும் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும். இன்று உற்பத்தியாகிற பிளாஸ்டிக் பொருட்களில் 80% தெர்மோ பிளாஸ்டிக் எனப்படுகிற பிளாஸ்டிக் பொருள்தான் முதலிடம் வகிக்கிறது. குழாய்களில், கார்களில், எரிபொருள் டேங்குகளில், விளையாட்டு பொருள்களில் பயன்படுகிற ஹை டென்சிட்டி உச்சபட்ச அடர்த்தி கொண்ட பாலிதலீன் பிளாஸ்டிக் பைகளில், நெகிழும் தன்மையுள்ள அடைப்பான்களில், படச்சுருள்களில் பயன்படுகிற லோ டென்சிட்டி பாலிதலீன் பாட்டில்களில், தரை விரிப்புகளில், உணவு பேக்கிங்கில் பயன்படுகிற பாலிதலீன் டெரப்தலைட், உணவு பொருள் அடைப்பு பெட்டிகளில், மின் கலங்களில், பாட்டில்கள் அடுக்கும் தட்டுகளில், வாகன உதிரி பாகங்களில், இடைகளில் பயன்படுகிற பாலிப்ரோபிலீன், பால் பதப்படுத்துகிற தொழிலங்களில் பயன்படுகிற பேக்கிங் பொருட்களில், கப்புகளில், தட்டுகளில், கேசட்டுகளில் பயன்படுகிற பாலிஸ்டரீன், சாளரங்களில், பட்டிகளில், தரையில், பாட்டில்களில், கேபிள்களில், கடன் அட்டைகளில், மருத்துவ பொருட்களில் பயன்படுத்தப்படுகிற பிவிசி என்று பிரதானமான பிளாஸ்டிக் வகைகள் இருப்பினும் நூற்றுக்கணக்கான தெர்மோ பிளாஸ்டிக் பாலிமர்கள் வழக்கிலே இருக்கின்றன. முதலில் எல்லா வகை பயிர்களுக்குமான அடிப்படை மூலக்கூறான செலுலோயிஸிலிருந்துதான் பிளாஸ்டிக் தயாரிக்கப்பட்டது. இப்போது பெட்ரோ கெமிக்கல்களிலிருந்து பல்வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலை நாடுகளில் கடந்த 30 வருடமாக பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது. அரிய பெட்ரோலிய வேதியியற் பொருட்களிலிருந்து ஏராளமான பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவைகளின் பயன்பாட்டு காலம் ஓராண்டளவே, பிறகு தூக்கி குப்பையாக வீசப்படுகின்றன. இவற்றை மறுசுழற்சி செய்வது பெரும் செலவினத்தை பிடிக்கும். ஒரு டன் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்ய 20,000 பிளாஸ்டிக் பிளாட்டர்கள் தேவைப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 100 மில்லியன் டன் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சராசரியாக ஐரோப்பா மொத்தம் செலவாகின்ற பெட்ரோல் பயன்பாட்டில் 4% பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திலும் 250,000 பிளாஸ்டிக் பாட்டில்கள் குப்பை தொட்டிகளிலே வீசி எறியப்படுவதாக வைத்துக்கொள்வோம். அதை எங்காவது பள்ளமான இடங்களில் கொண்டு போய் குப்பையோடு குப்பையாக கொட்டி கொண்டிருக்கிறோம். அது மக்கிடவே, மண்ணோடு மண்ணாகவே 700 வருடமாகும். பிளாஸ்டிக் குப்பைகளில் வீசி எறிவோமானால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கடலில் வீசி எறிந்தால் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி மீனினங்களை அந்த குப்பைகள் அழித்துவிடும். இதை போலவே நம்முடைய கட்டுமான பணிகளில், உள்கட்டமைப்பு ஏற்பாடுகளிலும் பெரிதும் பயன்படுத்துகிற காங்கிரீட்,
ஜப்பான் நாட்டில் 1990களில் ஒவ்வொரு ஆண்டும் 500 மில்லியன் டன் காங்கிரீட் உற்பத்தியானது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் கட்டடங்கள், வீடுகள், புதுப்பிப்பு, இடிப்பு போன்ற காரணங்களுக்காக 35 மில்லியன் டன் கிடைத்தது. அப்போதே ஜப்பான் காங்கிரீட் இடிபாடுகளை மறுசுழற்சி செய்ய திட்டமிட்டது. நமது வீடுகளில் ஏதேனும் மாற்றம் செய்ய இடித்தால் சேரும் காங்கிரீட் குப்பைகளை தெருவில் வந்து கொட்டத்தான் நமக்கு தெரியும். குப்பை வாருவோர் கட்டுமான இடிபாடு குப்பைகளை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அதை வாரி சென்று கொட்ட டிராக்டர், லாரி ஏற்பாடு செய்தால் அவர்களும் ஊருக்கு வெளியே ஏதேனும் பள்ளமாக பார்த்து கொட்டிவிட்டு சென்று விடுவார்கள். ஜப்பான் 1990களிலேயே 95% காங்கிரீட்டை மறுசுழற்சி செய்ய திட்டமிட்டது. சாலைகள் போடுகிறபோது அதன் அடித்தளமாக உடைத்து நொறுக்கிய காங்கிரீட்டை ஜப்பானிலே பயன்படுத்தினார்கள். தொழில்நுட்பம் வளர வளர ரெடிமேடு காங்கிரீட் மிக்ஸ் தயாரிக்கிற மூலப்பொருளாகவும் அதனுடைய நுண் துகள்கள் சிமெண்ட் உற்பத்தியிலே பயன்படுமாறும் ஜப்பானிலே மாற்றிவிடுகிறார்கள். ஒரு கட்டிடம் இடிக்கப்படுகிறது, அதிலிருந்து காங்கிரீட் குப்பை சேருகிறது, அதில் சாலை அமைக்க அடியில் போட கொஞ்சம் எடுத்துக்கொள்வார்கள். மிச்சமுள்ள பெரும் பகுதி காங்கிரீட் மறுசுழற்சி செய்கிற உயர் ரக தொழிற்சாலைக்கு போகும். அதிலிருந்து கிடைக்கிற பவுடர் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக அனுப்பப்படும். பெரும்பகுதி மறுசுழற்சி செய்யப்பட்டு ரெடிமேட் காங்கிரீட் கலவையாக மாற்றப்பட்டு கட்டுமான துறையில் கட்டிடம் கட்ட பயன்படும். ஒரு மாவட்டத்துக்கு நம்முடைய நாட்டில் ஜப்பானை பார்த்து நாம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காங்கிரீட் மறுசுழற்சி தொழிற்சாலையாவது இந்தியா எங்கும் வருதல் வேண்டும். நகரக்கூடிய காங்கிரீட் கலவை இயந்திரங்கள், மொபைல் காங்கிரீட் மிஷின்ஸ் வந்திருக்கின்றன. இவற்றை எங்கே வேண்டுமானாலும் இழுத்துச் செல்ல முடியும். அத்தகைய இயந்திரங்களை வாங்கி இந்தியாவிலே பயன்படுத்துகின்ற காலம் வர வேண்டும். மறுசுழற்சி செய்கிற தொழில்நுட்பங்கள், தொழிற்சாலைகள் பற்றிய புரிதல் உணர்வு ஏற்படுத்த இதற்காகவே ரீசைக்கிளிங் இன்டர்நேஷ்னல் என்ற மாத பத்திரிகையை வெளிவருகிறது. 14 வருடமாக வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் வெளியீட்டாளர் மேன்ஃப்ரெட் பெக் ஆவார்கள். ஏப்ரல் 2012 இதழில் இருந்து சில சுவையான செய்திகள். இத்தாலிய உருக்கு மற்றும் பொறியியல் கம்பெனியான டேனியலி அண்ட் அஃபிஷியன் மெக்கானிஷேஸ் ஸ்பா இன்னொரு பெரிய கம்பெனியான அக்ரோஸ் ஹென்ஷல் எஸ்ஏஎஸ்ஐ வாங்கியிருக்கிறது. வாங்கப்பட்ட கம்பெனி பிரான்சில் சாம்பர்கிலும் ஜெர்மனியில் கேசல் என்ற இடத்திலும் தொழிற்சாலைகளை வைத்திருந்தது. வாங்கிய கம்பெனியும் இத்தாலி, தாய்லாந்து, சீனா, இந்தியாவிலிருந்து செயல்பட்டது. ஸ்கிராப் ப்ராசஸிங் துறையில் இனி உலக அளவில் இரண்டும் இணைந்து புது பெயர் சூடி டேனியலி ஹென்ஷல் என்று அவர்கள் பெயர் சூடியிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே முதலிடத்தை நோக்கி உருக்கை, நம்முடைய ஸ்டீல், அதை மறுசுழற்சி செய்கிற தொழிற்சாலையாக இன்றைக்கு இத்தாலிய நாட்டினுடைய இந்த தொழிற்சாலை உலகினுடைய முன்னணி தொழிற்சாலையாக இடம்பெற்றிருக்கிறது. சின்னஞ்சிறு வியட்நாம் நாடு இந்தியாவை விட மறுசுழற்சி செய்வதில் முன்னணியிலே இருக்கிறது. வியட்நாம் என்வாயரன்மெண்ட் JSC அந்த நாட்டினுடைய டா நாங் துறைமுக நகரில் பிளாஸ்டிக் பைகளிலிருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய தொழிற்சாலையை அமைத்துவிட்டது. 3 டன் பிளாஸ்டிக் பைகளிலிருந்து 1 டன் எண்ணெய் மறுசுழற்சி முறையிலே உற்பத்தி செய்ய முடியும். அந்த டா நாங் நகரில் நாளொன்றுக்கு 650 டன் குப்பை சேருகிறது. இதில் 8% பிளாஸ்டிக் பொருட்களாகும். அதனால் நாளொன்றுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து 17 டன் எண்ணெய் உற்பத்தி செய்வதாக அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் நிகுயன் வான் துவான் சொல்கிறார். வியட்நாமும் புதுவையும் பிரெஞ்சியர் ஆண்ட பகுதிகள். வியட்நாமிய பெண்களை மணந்து கொண்ட பிரெஞ்சு குடிமக்கள் புதுவையிலே வாழ்கிறார்கள். எனவே புதுச்சேரியும் வியட்நாமும் இந்த பிளாஸ்டிக் குப்பையிலிருந்து எண்ணெய் உற்பத்தி செய்கிற மறுசுழற்சி தொழிற்சாலையை புதுச்சேரி காரைக்காலில் அமைக்க இந்த 2 நாடுகளும் இணைய வேண்டும். நாம் குடிக்கின்ற பெப்சி பானம், இந்த பெப்சிகோ கம்பெனி அமெரிக்க நாட்டில் 2 ஆண்டு முன்பு மறுசுழற்சி செய்கிற கனவு இயந்திரங்களை அமைத்தது. அது என்ன கனவு இயந்திரம் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? 94 மில்லியன் பிளாஸ்டிக் மற்றும் அலுமினிய குளிர்பானம் பருகுகிற பாட்டர்களை சேகரித்து மறுசுழற்சி செய்துவிட்டது பெப்சிகோ கம்பெனி. இந்த கனவு இயந்திரங்கள் நமது வங்கிகள் வைத்திருக்கிற ஏடிஎம் இயந்திரங்கள் போல
அதிலே அந்த இயந்திரங்களில் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களை, அலுமினிய பாட்டில்களை மிகுதியாக சேருகிற இடங்களில் அப்படிப்பட்ட இயந்திரங்களை வைத்துவிட்டால் அதிலே நீங்கள் கொட்டலாம். இப்படி அமெரிக்காவில் 40 அமெரிக்க மாநிலங்களில் இத்தகைய கனவு இயந்திரங்களை பெப்சிகோ அமைத்திருக்கிறது. கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில், அலுவலகங்களில், வணிக அங்காடிகளில், விளையாட்டு மையங்களில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கனவு இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்திய பழைய பிளாஸ்டிக் அலுமினிய டப்பாக்களை, பாட்டில்களை உள்ளே அனுப்பினால், ஏடிஎம் பொத்தான் போல ஒன்றை அமுக்கினால், அது பணம் வருவதைப் போல மறுசுழற்சி செய்யப்பட்ட பாட்டில்கள் உங்களுக்கு கிடைக்கும். அமெரிக்காவில் குப்பை சேராமல் சுத்தமாக வைத்திருக்கிற அதே பெப்சிகோ இந்தியாவிலும் இந்த கனவு இயந்திரங்களை பொருத்த வேண்டும் என்று மத்திய அரசு ஏன் கட்டளையிட மறுக்கிறது? இந்தியா மட்டும் குப்பைத்தொட்டி நாடாகவே இருக்க வேண்டுமா? நமது கார்களில், இருசக்கர வாகனங்களில் பயன்படுத்துகிற பேட்டரிகளிலிருந்து மறுசுழற்சிக்குரிய மூலப்பொருட்களை பிரித்தெடுப்பதில் ஜப்பானிய கம்பெனியான ஹோண்டா வெற்றி பெற்றிருக்கிறது. கார் உற்பத்தியாளரான ஹோண்டா நிறுவனமும் ஜப்பான் மெட்டல்ஸ் அண்ட் கெமிக்கல் கம்பெனியும் இணைந்து இதற்காக கைகோர்த்தார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள ஹோண்டா நிறுவனங்களில் பயன்படுத்தி குப்பையாக தூக்கி வீசி எறியப்பட்ட பேட்டரிகளை ஹோண்டா நிறுவனம் சேகரிக்கிறது. அவற்றிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுத்து புதிய நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு பேட்டரிகளில் அவற்றை மறுபயன்பாடு செய்கிறார்கள். இதைப்போலவே பேப்பர் ரீசைக்கிளிங், காகித மறுசுழற்சி துறையில் ஜெர்மனியை தலையிடமாக கொண்டிருக்கிற அல்பா குரூப் நிறுவனம் ஸ்பெயின் நாட்டினுடைய காகித குப்பைகளை மறுசுழற்சி செய்கிற ரீசைக்ளேஜஸ் டொலாஃப் கம்பெனியை விலக்கி வாங்கி உலகினுடைய முன்னணி நிறுவனமாக ஓங்கியிருக்கிறது. அந்த ஸ்பெயின் கம்பெனியினுடைய 99% பங்குகளை ஜெர்மனிய கம்பெனி வாங்கிவிட்டது. மேட்ரிட், வலன்சியா ஆகிய இரண்டே இடங்களில் அமைந்திருக்கிற இந்த காகித மறுசுழற்சி தொழிற்சாலைகள் மூலம் 100,000 டன் காகிதமும் அட்டனையும் ஆண்டொன்றுக்கு மறுசுழற்சி மூலம் உற்பத்தியாகிறது. வலன்சியா என்பது ஸ்பெயின் நாட்டினுடைய மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகமாகும். புதுவையிலும் மக்களுக்கு பயன்படாத துறைமுகம் இருக்கிறது. இங்கே அந்த ஜெர்மனிய நிறுவனம் காகித மறுசுழற்சி தொழிற்சாலை அமைக்க மத்திய அரசும் மத்திய அமைச்சர் நாராயணசாமியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டின் உச்ச அதிகார மையத்திலே இருந்திடுகிற வாய்ப்பு கிட்டி இதுவரை 1,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிற அரசு பொதுத்துறை தொழிற்சாலைகளோ, உலகத்தரம் வாய்ந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொழிற்சாலைகளோ கொண்டு வர நினைக்காமல் இருக்கின்ற என் கல்லூரி கால ஜூனியரும் நண்பருமான நாராயணசாமிக்கு இதை நினைவூட்டுதல் என்னுடைய கடமையாகும். உலகெங்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள் கூவி கூவி மலிவு விலையிலே விற்று வருகிற நாடு சீனா. அங்கே சேருகிற எலக்ட்ரானிக் குப்பைகளை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? 2012 நவம்பர் 13-16 சீனா தன் நாட்டு குவாங்சு நகரில் எலக்ட்ரானிக்ஸ் ரீசைக்கிளிங் ஏசியா என்ற மாநாடு நடத்த இருக்கிறது. உலகில் ஆசியாவில் உள்ள எலக்ட்ரானிக் தயாரிப்பாளர்கள், சட்டமேதைகள், மறுசுழற்சி செய்வோர் அடங்கிய மாநாட்டை சீனா நடத்துகிறது. அதிலே கலந்து கொண்டு ஆய்வுரை நிகழ்த்தவோ, கட்டுரை அளிக்கவோ விரும்புவோர் 30 May 2012 மனு செய்யலாம். இ வேஸ்ட் தொடர்பாக தமிழகத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்திய டெக்கான் கிரானிக்கல் ஏட்டினுடைய ஆசிரியர் என் இனிய நண்பர் ஆர். பகவான் சிங் இந்த மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாகும். எனவே மறுசுழற்சிக்கு நாம் குரல் கொடுப்போம். அமெரிக்க மாநிலமான பென்சில்வேனிய அரசு அதிகாரிகள் 1 டன் பழைய காகித குப்பையை மறுசுழற்சி செய்தால் 17 மரங்கள் புதிய காகிதம் செய்ய வெட்டப்படுவது தவிர்க்கப்படும் என்கிறார்கள். 275 பவுண்டு எடையுள்ள சல்ஃபர் மிச்சமாகும் என்கிறார்கள். 350 பவுண்டு எடையுள்ள சுண்ணாம்புக்கல் மிச்சமாகும் என்கிறார்கள். 60,000 கேலன் தண்ணீர் மிச்சமாகும் என்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் உலகில் 100 ஏக்கரில் மரங்கள் வெட்டப்படுகின்றன. இவற்றிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிற காகிதத்தை அலட்சியமாக பயன்படுத்திவிட்டு குப்பையாக தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மரம் வளர 17 அல்லது 20 ஆண்டு ஆகிறது. அதை வெட்ட 10 நிமிடமே போதும். கண்ணாடி பாட்டில்களை, கண்ணாடியை எத்தனை முறை வேண்டுமானாலும் மறுசுழற்சி செய்யலாம். ஆனால் நாம் வீசி எறியும் பாட்டில்கள் குப்பை மேடுகளில் அடைக்கலமாகின்றன. கண்ணாடி மக்காது, அழியாது, வீணாக அது குப்பை கொட்டும் இடங்களிலே அடைத்து கொண்டிருக்கும். எத்தனை முறை வேண்டுமானாலும் கண்ணாடியை நாம் மறுசுழற்சி செய்ய முடியும். உலக புகழ்பெற்ற சாக்லேட் தயாரிப்பு கம்பெனியான ஹெர்ஷேக் சாக்லேட் கம்பெனி 20
கோடி சாக்லேட் கட்டிகளை உற்பத்தி செய்கிறது. அவற்றை மூட பயன்படுத்துகிற அலுமினிய தாள் மூடி 133 சதுர மைல் அளவு பரப்பி வைக்கக்கூடியது. இந்த அலுமினிய மூடி மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய ஒன்றாகும். அலுமினியத்தை மட்டுமே உலோகங்களில் விரைவாகவும் எளிமையாகவும் மறுசுழற்சி செய்ய முடியும். அலுமினிய டப்பாக்களை கார்களின் உதிரிப்பாகமாகவும் கதவுகளுக்காகவும் சாளரங்களுக்கான மூடு திரையாகவும் பயன்படுத்துவோ மறுசுழற்சி செய்து உருக்கும் மீண்டும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே உலகில் மூலப்பொருள்களை மிச்சப்படுத்த, மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க, தண்ணீர் வரையமாவதை தடுக்க, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க, நம்முடைய குப்பைகள் அத்தனையும் மின்சாரமாகவும், குப்பைகளிலே கிடைக்கிற பொருட்களை மறுசுழற்சி செய்து காகிதமாகவும் கண்ணாடியாகவும் அலுமினிய தகடுகளாகவும் உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதையும், உலகத்தினுடைய பிற நாடுகள் தங்கள் நாடுகளில் சேருகிற குப்பைகளை தொழிற்சாலைகள் அமைத்து அந்த தொழிற்சாலைகள் மூலம் அவற்றை மறுசீரமைப்பு செய்து மறுசுழற்சி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு விடுகிற அந்த நிலை இந்தியாவிலும் புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்பதை இந்த அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியிலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.